ஓம் நாராயணாய் வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரசோதயாத். ஓம் காலியேஷு வித்மகே சம்சன் வாசனஜ தீமஹி தன்னோ காலி பிரசோதயாத். ஜோதிடர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒருவருக்கு அரசாங்கத்தில் திடீர் அதிர்ஷ்டம் வேணும், அரசியலில் பெரிய போஸ்டிங் வேணும், அதிகாரமிக்க பணபலம் வேணும், நிறைய ஃபாரின் டிராவல் வேணும் அப்படின்னா கையில் என்னது மன்றாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளி தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். படத்தில் காட்டியவாறு சூரிய மேட்டில், அதாவது மோதிரவர்களுக்கு இருக்கிற சூரிய மேட்டில் இதயரேக்கு மேலே டபுள் அல்லது ட்ரிபிள் மூணு முக்கோணம் அல்லது ரெண்டு முக்கோணம் ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா ஒரே டைமில் மூணுக்கும் மேற்பட்ட வழியில் அந்த ஜாதகர் அதிகாரத்தை அடைவார். அதாவது அரசாங்கத்தில் அதிகாரியும் இருப்பார், சைடில் தொழிலும் பண்ணுவார், அல்லது அரசியல்லையும் இருப்பார், பெரிய போஸ்டிங்கில் இருப்பார், எம்எல்ஏ எம்பி அது போல் சைடில் பிஸ்னஸ் பண்ணி ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பிஸ்னஸ், மற்ற ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ், மற்ற ஃபுட் பேக்கேஜிங் பிஸ்னஸ், அது மாதிரி நிறைய பிஸ்னஸ்லேயும் இருப்பார். ஸோ உங்களுக்கு இது போல் சூரிய மேட்டில் ரெண்டுக்கும் மேற்பட்ட முக்கோணம் ட்ரையாங்கிள் இருந்தேன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு பெரிய தொழிலதிபர் ஆகக்கூடியவும் பெரிய அரசியல்வாதி ஆகக்கூடியவும் இருக்குது. அப்போ ஒரே ஒரு முக்கோணம் இருந்ததுன்னா என்னென்னு கேட்குறீங்களா, ஒரு முக்கோணம் மட்டும் சாதாரணம் தான். ஒரு முக்கோணம் இருக்கிறவங்க மோஸ்ட்லி கவர்மெண்ட்டில் சாதாரண ஜாபில் இருக்காங்க, மாத சம்பளத்தில் ஒரு 40,000-50,000 கவர்மெண்ட்டில் சம்பளம் வாங்கிட்டு ஓரளவு மிடில் கிளாஸ் வாழ்க்கையை அல்லது அப்பர் மிடில் கிளாஸ் வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அமைப்பில் அரசாங்க அதிகாரிகளாக இருக்காங்கன்றதை நம்ம பார்க்க முடியுது. அதுவே ரெண்டு முக்கோணம் மூணு முக்கோணம் வருதா பெரிய அளவில் ஒரு பிரபலமான அரசியல்வாதியாகவோ அல்லது மிகப்பெரிய ஆணையர் போன்ற மாநகராட்சி ஆணையர், தமிழக அரசின் தலைமை செயலர் போன்று மிகப்பெரிய அதிகாரமிக்க அரசாங்க பதவியில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது. அதே போல் நீங்கள் எவ்வளோ பெரிய வசதியானவராக இருந்தாலும் துலாராசிலேயோ அல்லது ரிஷவராசிலேயோ பிறந்திருந்தால் கட்டாயம் தங்கத்தை அணியக்கூடாது. காரணம், தங்கத்தின் அதிபதி தேவகுரு பிரகஸ்பதி குரு பகவான், வெள்ளிக்கு அதிபதி சுக்கர பகவான். அதனால் வெள்ளியினுடைய ராசியாகிய துலாராசிலேயோ அல்லது ரிஷபராசிலேயோ பிறந்தவங்க தங்கத்தை அணிவதன் மூலம் எதிர்மறையான சில விளைவுகளை பலன்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் மேற்கண்ட ராசி சேர்ந்தவங்க கோல்டு அணியாமல் இருக்கிறது நல்லது. அதே போல் சூரிய மேட்டில் ரெண்டு முக்கோணம் மூணு முக்கோணம் இருந்து அதில் ஒரு செங்குத்து ரகம் இருந்து உள்ளங்கையில் மணி ட்ரையாங்கிளும் ஸ்ட்ராங்காக ஃபார்மாக இருந்ததுன்னா நிறைய சம்பாதிக்கவும் செய்வாங்க. சம்பாதிச்ச பணத்தை முதலீடு பண்ணி ஒன்றை நூறாக்கி, நூறு ஆயிரமாக்கி, ஆயிரத்தை லட்சமாக்கி, லட்சத்தை கோடியாக்கி மல்டி மில்லியனராக பில்லியனராக ஆகக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகத்தை அடைவீங்க அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது. அடிஷ்னலாக உள்ளங்கையில் மணி ட்ரையாங்கிளும் இருந்ததுன்னா சேர்க்கக்கூடிய பணத்தை ஒன்றை நூறாக்கக்கூடிய மிகப்பெரிய யோகம் அடையும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளங்கையில் படத்தில் காட்டியவாறு முக்கோணம் உடைபடாமல் இருக்கணும். ஏன்னா இப்போது சூரிய மேட்டில் மூணு முக்கோணம் இருக்கிறது, ரெண்டு முக்கோணம் இருக்கிறது எல்லாம் அதிர்ஷ்டந்தான், நிறைய பணம் வர வரும் தான். ஆனால் 30 வயசில் இப்போ பணம் வருது, 40 வயசில் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. சில பேருக்கு கேட்டால் நான் லட்சம் சம்பாரித்தேன், கோடி சம்பாரித்தேன், 1,000 கோடி சம்பாரிச்சேன்னுவாங்க, கையில் பைசா இருக்காது. என்னென்னு கேட்டால் சம்பாரித்தாலும் அவங்களுக்கு தந்துட்டேன், இவங்களுக்கு தந்துட்டேன், அது இப்படி லாஸ் ஆகிடுச்சு, அப்படி லாஸ் ஆகிடுச்சு, அவங்க ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு. ஸோ இந்த சூரிய ரகன்றது உங்களுக்கு பணம் வந்தது அல்லது வரதுக்கு யோகம் இருக்குது ஒரு டைம் அப்படின்னு தான் குறிக்கும். அது வந்த பணத்தை நீங்கள் சேர்த்து வச்சு உங்களது ரெண்டாவது பிற்பகுதியில், அதாவது முதுமை காலத்தில் அந்த பணம் இருக்குமா இல்லையான்றது அங்கே தான் பார்க்கணும். மணி ட்ரையாங்கிள், மணி ட்ரையாங்கிள் ஸ்ட்ராங்காக இருந்தால் வரக்கூடிய பணத்தை சேர்த்து வச்சு அதை பல மடங்கு மல்டிபிள் பண்ணி வச்சு சேஃப்டியாக வாழ்வாங்க. அப்படி மணி ட்ரையாங்கிள் இல்லைன்னா வரக்கூடிய பணத்தை விரயம் பண்ணிவிட்டு பையனுக்கு சொத்து எழுதி வச்சேன், மருமகளுக்கு சொத்து எழுதி வச்சேன், அவங்க எல்லாம் சொத்து பிடிங்கிட்டு வீட்டை விட்டு துரத்துனாங்க. குறிப்பாக இந்த ரேமண்ட் ஓனர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, ரேமண்ட் ஆடை நிறுவன அதிபர், 1,000 கோடிக்கு அதிபராக இருந்தார், இந்தியனுடைய விரல் வெட்டியனக்கூடிய டாப் 10 பணக்காரர்கள் ஒருவராக இருந்தார். இன்றைக்கி அவருடைய பையன் மற்றும் அவருடைய மருமகள் வந்து அவருடைய சொத்தை பிடுங்கிட்டு வீட்டை விட்டு துரத்து விட்டாங்க. ஸோ சூரிய ரேகை இருந்தாலும் சரி, புதன்மேட்டில் இருக்கக்கூடிய தொழில் ரேகை இருந்தாலும் சரி, இதெல்லாம் பண வரவு குறிக்கும். ஆனால் உங்களுக்கு வந்த பணத்தை நீங்கள் சேஃப்டியாக வச்சுருப்பீங்களா, அல்லது அடுத்தவன் பேருக்கு தான தர்மம் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்றும் இல்லாமல் ஓட்டாண்டியார் நடுரோடில் நிற்பீங்களா, கடைசி காலத்தில் பிளாட்ஃபார்மில் படுத்திருப்பீங்களான்றது அது உங்களுடைய ஓன் டேலண்ட்டை பொறுத்தது. ப்ளஸ் மணி ட்ரையாங்கிள் ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆயிருக்கா அதனுடைய டிஃபென்ஸையும் பார்க்கணும். அவங்க மொத்தத்தில் நம்ம சம்பாதிக்கிறது மட்டும் விஷயம் இல்லை, கையில் இருக்கிற
தனரைகள் வந்து உங்களுக்கு பணம் சேர்க்கக்கூடிய யோகம் இருக்குன்னு மட்டும்தான் சொல்லும். ஆனால் அதை நீங்கள் மட்டும் தான தர்மம் பண்ணிவிடுங்க, உங்கள் பையனுக்கும் உங்கள் மருமகளுக்கும், அவங்க எல்லாத்தையும் பிடிக்கிட்டு உங்களை நடுவில் விட்டுருவாங்க அப்படின்னா அந்த கடைசி காலம் சிங்கி தான் அடிக்கணும். அதனால் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, ஏன்னா நம்மக்கிட்ட வர அன்பர்கள் பல பேர், நான் இத்தனாயிரம் சம்பாரித்தேன், அத்தனாயிரம் சம்பாதிச்சேன், இத்தனை லட்சம் சம்பாரித்தேன், எத்தனை கோடி சம்பாரித்தேன், இன்றைக்கி ஒரு ரூபா இல்லை, உங்கள்கிட்ட ஜோசியம் பார்க்குறத கூட காசு இல்லை, உங்களுக்கு காணிக்கு தரத கூட காசு இல்லைன்றாங்க. அவன் மொத்தத்தில் அப்போ சம்பாரித்தேன், அப்போ அமைச்சராக இருந்தால் அதெல்லாம் வந்து பழைய கதை, இப்போ நம்ம கையில் என்ன இருக்குது அதுதான் உண்மையான கதை, அதுதான் நிஜம். ஸோ பணம் சம்பாதிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, மணி ட்ரையாங்கிள் இருந்ததுன்னா அந்த பணத்தை சேஃப்டியாக சேர்த்து வைப்பாங்க, கூடவே சனி மேட்டில் மல்டி ரேகை இருந்ததுன்னா, செங்குத்து ரேகை இருந்ததுன்னா பல தூள் செஞ்சு பல வழியில் பொருள் ஈட்டுவாங்க, புதன் ரேகை சுண்டரில் நோக்கி மேல் நோக்கு ரேகை இருந்ததுன்னா, நீண்ட தொழில் ரேகை இருந்ததுன்னா மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தை உருவாக்குவாங்க. ஆனால் அந்த தொழில் சாம்ராஜ்யத்தை தன்னுடைய பேர்லேயே வச்சுக்கோங்களா, அல்லது பசங்க பேர்லேயோ அல்லது பொண்டாட்டி பேர்லேயோ எழுதி வச்சு அந்த பொண்டாட்டி இன்னொருத்தன் கூட ஓடி போயிடுமா, அல்லது பசங்க அவங்களுடைய ஒய்ஃப் பேச்சு கேட்டு அவங்க உங்களை நடுவரில் தள்ளி விடுவாங்களான்றது உங்களுடைய ஓன் டேலண்ட்டை பொறுத்து. அதாவது நான் சொல்கிற கருத்துக்களை தப்பாக நினச்சிக்காதீங்க, கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா நம்மக்கிட்ட வர ஜாதகங்களில் 90% என்னை என் பையன் மாற்றிட்டான், பொண்டாட்டியை மாற்றிட்டாங்க, சொத்தை பிடிங்கிட்டாங்க, இதே தான். அதனால் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற சொத்தை சேஃப்டியாக வச்சுக்கோங்க. நன்றி அன்பர்களே.